அதனால அண்ணாமலை சொன்னது சரியான விஷயம். ஏர்போர்ட் ஆபீஸ்க்கு வாங்கன்னு சொல்றதுதான், ஏர்போர்ட்ல இருந்த அந்த டிஎம்கே காரன், அந்த சன் டிவி காரன், இந்த கருணாநிதி டிவி காரன், அவங்க எல்லாம் அண்ணாமலைனா மத்தவங்க எத்தனை பேரை நீங்கள் அங்கீகாரம் செய்கிறீர்கள்? அது வந்து உங்களுக்கு கேவலமான விஷயம். பாஜகவையும் காங்கிரஸையும் இது பண்ணும் போது காங்கிரஸ் மாதிரி ஒரு கேவலமான கட்சியா இருக்கு. இந்த லட்சணத்துல அந்த மேலிட பொறுப்பாளர் ஒருத்தர் சொல்றாரு, காங்கிரஸ் எம்எல்ஏ எம்பி பூரா நடைப்பயணம் போடுமா, எதா இருந்தாலும் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுவான், இல்லைன்னா பாஜகவுக்கு ஓட்டு போடுவான், உங்களை மாதிரி பிரிவினைவாதிகளுக்கு ஓட்டே போட மாட்டான். நாட்டு பற்று என்னங்கிறத வட இந்திய விட்டது உங்க திராவிட மாடல் சந்திரபாபு நாயுடு இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் என்ன செய்திகள்? முதல் முதல்ல ஸ்டாலின் அவர் வந்து ஒரு அறிக்கை வைத்திருக்கார், பேசுறார், போதை இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும். தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை பெருமளவு நாம் கட்டுப்படுத்தி இருக்கோம், ஆனா இது போதாது. போதைப் பொருள் நடமாட்டம் என்பது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டும் இல்ல, சமூக ஒழுங்கு பிரச்சனை. எனவே தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முற்றிலும் ஒழிக்கணும். யார்கிட்ட சொல்றாருன்னு தெரியல, அவர் தான் முதலமைச்சர். போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டியது உங்க கடமை. நீங்க எங்ககிட்ட வந்து சொல்றீங்க போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும்னு? போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குறதுக்கு நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க அதை சொல்லுங்க. அதாவது ஜாஃபர் சாதிக்கு மாதிரி போதை மருந்து கடத்துறவனை கட்சியில ஒரு பெரிய அயலான் பிரிவுல துணை செயலாளராக போட்டு அவங்களுக்கு இப்போ இதில் வந்து அவங்ககிட்ட இருந்த பணமும் நீங்களும் உங்கள் பையனும் வாங்கினீங்கன்னா, போதை மருந்து கடத்தினவனுக்கு துணை போனீங்கன்னா போதை மருந்து இல்லாத தமிழ்நாட்டை எப்படி உருவாக்க முடியும்? யோசிச்சு பார்த்தீங்களா? போதை மருந்தை எப்படி ஒழிக்கிறதுனாச்சும் உங்களுக்கு தெரியுமா? போலீஸை வச்சு எப்படி வேலை வாங்குறதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு வந்து போதை மருந்து சட்டத்திலேயே தப்பான விஷயம், போதை மருந்து குடிக்கிறவனையும் கைது பண்ணி உள்ளே போடணும், அப்போதான் திருந்துவான். 1976-77 எல்லாம் மது விளக்க கொண்டு வந்தாங்க எம்ஜிஆர் ஆட்சியில். அப்போ மதுவை குடித்தவனெல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க, பயம்தான் குடிச்சா ஜெயிலுக்கு போகணும்னு. அது மாதிரி போதை மருந்து அழுந்துறவங்க யாரையாச்சும் ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கீங்களா? போதை மருந்து யார் கடத்திட்டு வராங்களோ அவங்களை தண்டிப்பதற்கு சட்டம் கடுமையாக இருக்கு, ஆனால் போதை மருந்து குடிப்பவங்களுக்கு அவங்களே உள்ளே போடக்கூடிய சட்டம் வந்தால் தானே பயப்படுவாங்க? அந்த மாதிரி சட்டத்தை திருத்தணுங்கிற ஒரு ஐடியா வச்சு உங்களுக்கு தெரியுமா இல்லை உங்க அதிகாரிகள் சொன்னாங்களா? அதெல்லாம் நீங்க பண்ண தானே செய்யணும். என்ஐயோட மத்திய அரசோட போதை மருந்து கடத்தல் எப்படி உள்ள வருது அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்க அவங்களோட ஒன்றுபட்டு செயல்படணும். அவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, இந்தியா புறம் எங்க போதை மருந்து வருது எல்லா விஷயமும் சொல்லுவாங்க, அவங்களோட ஒரு ஒருங்கிணைப்பு வச்சுக்கிட்டு. அது இல்லாம ஒன்றிய அரசுன்னு நாட்டை குட்டிச்சவராகிக்கிட்டு இருக்கீங்க. ஒன்றிய அரசு அவங்க தான் ஆட்சிக்கு வந்துட்டாங்க, அவங்க இதை பயன்படுத்திக்கிட்டு நாட்டுக்கு நல்ல விஷயத்தை பேசுறதை விட்டுட்டு அரசியல் பேசிக்கிட்டு இருப்பீங்களா? போதை மருந்து இன்னைக்கே ஒவ்வொரு பள்ளிகள்லையும் போதை மருந்து குடிக்கிறாங்க, கல்லூரியில் குடிக்கிறாங்க, டவுனுகளில் வந்து இதில் மாலில் குடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் நம்ம இந்த இதுங்கள்லாம் இதில் மிகப்பெரிய ஹோட்டல்களில் பப்பு நடக்குது, அங்கெல்லாம் இளைஞர்கள் குடிக்கிறாங்க. ஸோ இந்த இடங்கள்ல எல்லாம் மாறு இடத்துல போலீஸாரை போட்டு அவங்களெல்லாம் பிடிச்சி ஒவ்வொருத்தனையும் முதல் தடவை எழுதி வாங்கி வார்னிங் கொடுத்துட்டு அடுத்த தடவை ஜெயிலுக்கு அனுப்பி பாருங்க, ஸ்கூல்லையும் கல்லூரிலையும் குடிப்பாங்க, குடிக்க முடியுமா? எந்த வித நடவடிக்கையும் எடுக்கல. நான் தான் சொல்றேன்ல, எனக்கு வழக்கு வந்தது, அந்த வழக்குல அரசியல்வாதிகள் ஒரு கப்பலுக்கு 5000 கோடி வரை வாங்குறீங்க, போதை மருந்து உள்ள வந்து இறங்குதுங்கிறதுக்கு அந்த வழக்கு சம்பந்தப்பட்டவங்க என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கு ஸ்டாலின் பதில் சொல்லுங்க, 5000 கோடி எப்படி அரசியல்வாதிகள் வாங்குறாங்கிறதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க ஆட்சியில் இருக்கீங்க அது உண்மையா? 2006 2011 வரை நீங்க ஆட்சியில் இருக்கும்போது நடந்தது உண்மையா? ஜெயலலிதா இருந்தாங்களே அவங்க ஆட்சியில,
ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தவரை போதை மருந்து வந்து இந்த அளவுக்கு அதிக புழக்கம் இருந்ததா? ஏன் இல்ல, போலீஸை வச்சு கரெக்டா வேலை வாங்கினாங்க, உங்களுக்கும் போலீஸை வச்சு வேலை வாங்க தெரியல அப்படிங்கிறது தான். அதனால போதை மருந்து சட்டத்தை திருத்துங்க. போதை மருந்தில் இது பண்றவங்க எல்லாம் அரசியல் சேர்க்காதீங்க. நீங்க அரசியல்வாதிகள் முதல்ல பணம் வாங்காதீங்க. போதை மருந்து இல்ல, கஞ்சா செடிகள் நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய இடங்கள்ல வளருது, அதை பூரா கட்டுப்படுத்துங்க. மிகப்பெரிய அச்சுறுத்தல் இளைஞர்களுக்கு போதை மருந்து தான். அது மெடிக்கல் ஷாப்புகள்லயே போதை மருந்து மாத்திரை வைக்கிறாங்களே, இதெல்லாம் நீங்க கட்டுப்படுத்தி இதை எப்படி கட்டுப்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியாது. அதிகாரிகளை எப்படி வேலை வாங்கி செய்யணுங்கிறதும் உங்களுக்கு தெரியாது. அதனால சும்மா அறிக்கை விட்டுக்கிட்டு போதை மருந்து வந்து நம்ம கட்டுப்படுத்தணும் அறிக்கை விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? பல இளைஞர்களின் வாழ்க்கை கெட்டு போய் கொண்டிருக்கிறது. அதனால வெறும் அறிக்கையை விடாமல் வேலை வாங்குங்க. வேலை வாங்க தெரியலன்னா விஷயம் தெரிஞ்சவங்கள பக்கத்தில் வச்சுட்டு இது பண்ணுங்க. தமிழ்நாட்டை திறமையான முதலமைச்சராக இருந்தால் ஒரு வருடம் ரெண்டு வருடத்துல போதை மருந்து இல்லாம பண்ணிடலாம். எங்கெங்கிறது போதை வருது, யார் யார் குடிக்கிறா, சட்ட விஷயங்கள் என்ன பண்ணு, இதெல்லாம் தெரிஞ்சா தானே உங்களால நடவடிக்கை எடுக்க முடியும். அதனால ஸ்டாலின் அறிக்கைக்கு வரவேற்கிறோம். போதை மருந்து இல்லாத தமிழகமா உருவாகணும்னு. ஆனா வெறும் அறிக்கையை வச்சுக்கிட்டு என்ன பண்றது, போதை மருந்தை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்கு உங்களுக்கு தெரியவில்லை. போலீஸை வச்சு எப்படி வேலை வாங்கணுங்கிறது உங்களுக்கு தெரியல. அதனால போதை மருந்து இவ்வளவு அதிகமானதுக்கு காரணம் உங்களுடைய திறமையின்மை அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் செய்தியா சொல்ல விரும்புகிறேன். அடுத்தது அண்ணா, இன்னுமே ஊடகங்களுக்கு ஏர்போர்ட்ல வந்து நான் பேட்டி கொடுக்க மாட்டேன், அது சரியா? ஊடகம் ஒரு காலத்துல எப்படி இருந்ததுன்னா, ஊடகவியாளர்கள் ஊடகவாதிகள் அவங்க, அதாவது இப்ப ஒரு பத்திரிகையிலையும் எழுதுறவங்க எழுத்தாளர்கள் தான் இருப்பாங்க. அவன் வந்து தப்பு நடந்தா அதை வெளிக்காட்டக்கூடியது அளவுக்கு ஒரு பெரிய உணர்வு உள்ளவனா இருப்பான். ஒரு பேனா முனையால ஒரு ஆட்சியவே கவிழ்க்க முடியும். பணம் வாங்க மாட்டான், பத்திரிகையாளன் பணம் வாங்க மாட்டான். வீட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப வறுமையில இருப்பான். ஆனா வந்து மிகப்பெரிய எழுத்தாளராக இருந்து சமுதாயத்தை திருத்துறதுக்கான வழிகளை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவான், வெளிக்கொண்டு வருவான். லட்சுமிகாந்தன் ஒரு இருந்த எழுத்தாளர், அவர் வந்து இந்தோனேஷியன் ஒரு பத்திரிகை வச்சிருந்தாரு. அப்ப தியாகராஜபாவதர் என் எஸ் கிருஷ்ணன் வந்து அவங்களுடைய அந்தரங்கத்தில் தான் மோசமா எழுதினார். அப்ப தியாகராஜபாவதரும் என் எஸ் கிருஷ்ணனும் சேர்ந்து அவர் வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணாங்க. அவர் வந்து ஆட்களை கூப்பிட்டு பேசி எவ்வளவு பணம் வேணும் அப்படிங்கிறத கேட்டாங்க. முதல்ல பணம் வேணான்ட்டார், பணம் வேணாம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் அந்த புறம் இல்லை எழுத ஆரம்பிச்சு ஜனங்க மத்தியில எல்லாம் அது ரொம்ப பேசும் பொருள் ஆன உடனே அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம அவங்க ஆட்களை வச்சு அவங்க ரெண்டு பேரும் இவரை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாங்க. சோ என்னுடைய நீங்கள் செய்யும் தவறுகளை எழுதுவேன், பணத்துக்கு அடிமையாக மாட்டேன்னு சொன்னாரு. அதனாலதான் அவரை கொலை செய்தாங்க. அப்படி இருந்த தமிழ்நாடு அது. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பத்திரிகைனால பயப்படுவாங்க அரசியல்வாதிகள், பத்திரிகையில எழுதிடுவாங்க அப்படிங்கிறது. பத்திரிகையில யாரும் போய் இது பண்ணல, இன்ஃபுளுயன்ஸ் பண்ணவே இல்லை. அவங்கள வந்துட்டு அவங்கள வந்து கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும்னு நினைக்கிற அவங்க இருக்கட்டும் அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனா அப்ப எப்ப கெட்டுச்சு இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர் பீரியட்ல கூட அலைவோசைன்னு ஒரு பத்திரிகை வந்தது, ரொம்ப மோசமா எழுதுனாங்க. அவர் நினைச்சிருந்தா பிடிச்சிருந்த ஸ்டாலின் எல்லாத்தையும் உள்ள போடுற மாதிரி எல்லாம் போடுங்க, ரொம்ப மோசமா தான் வேணும்னே எழுதுனாங்க. அந்த அலைவோசை பத்திரிகையை விலைக்கு வாங்கிட்டு அதை மூடிட்டாங்க. இப்படிதான் பண்ணாங்க, அடிக்கல, அவங்க மேல வழக்கெல்லாம் போடல. அது மாதிரி ஊடகங்களை வந்து பயந்தாங்க அரசியல்வாதி. கருணாநிதி வந்த உடனே தான் இதை கெடுத்தாரு. அதாவது அவருக்கு எதிராக செய்தி வந்ததுன்னா உளவுத்துறையை வச்சு கண்டுபிடிச்சு முதலே அந்த செய்தியை நிறுத்திடு, அவருக்கு எதிராக செய்தி வரக்கூடாது. இல்லைன்னா அவங்க அந்த பத்திரிகை முதலாளிக்கு போன் பண்ணி அந்த எழுதின நிறுவனம் வந்து வேலையை விட்டே தூக்குவார். இப்படி பத்திரிகை ஊடகத்துறையில அரசியல் புகுந்தது கருணாநிதி கொண்டுதான். ஆட்கள் அடிப்பார், அது எல்லாத்துக்கும் மேல ஊடகத்துறை முன்னாடி எல்லாம் நடுநிலைமையா இருந்தது. கருணாநிதி தான் முதல் சொல்லின்னு ஒரு பத்திரிகையா இருந்துச்சு, குமுதம்னு ஒரு பத்திரிகை, குங்குமம்னு ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சு, வண்ணத்திரைன்னு ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் சன் டிவி, இந்த மாதிரி ஊடகங்கள் உள்ள அரசியல்வாதிகள் என்னைக்கு உள்ள நுழைஞ்சாங்களோ அன்னைக்கே ஊடக திருப்பம் போயிடுச்சு. அதனால இப்ப இருக்கிற ஊடகவாதிகள்லாம் பாத்தீங்கன்னா போலீஸ்வரங்களா இருக்காங்க. அந்த சவுக்கு சங்கம் பல கோடி
ஒரு ஒரு சின்ன யூடியூப்ல வந்து பேசுனதை வச்சு பல கோடி சம்பாதிச்சிருக்காரு. அவர் மட்டுமா, நிறைய பத்திரிகையாளர்கள் பூரா, நிறைய டிவிக்காரன் பூரா பணம் வாங்கி மிகப்பெரிய ஆளாயிட்டான். அப்ப இப்ப என்ன ஆச்சு, ஊடகம் அது அப்ப என்ன ஆகுது, அரசியல்வாதிகள்லாம் ஊடகத்துல நுழைஞ்சதுனால அண்ணாமலை போற ஆளுகளை என்ன பண்றான், டிஎம்கே ஊடகவாதிகள் வந்துகிட்டு கிண்டல் அடிக்கிறான், கேள்வியை வந்து குறுக்கு திருக்கத்தனமா கேட்கிறான். விஜயகாந்த் என்ன பாடுபடுத்தினாங்க, விஜயகாந்த் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அடிச்சு விரட்டினாரு பல ஊடகவாதிகளை, காரி துப்புனாரு, பூனுக்க காரி துப்புனாரு. அந்த அளவுக்கு ஊடகம் வந்து ரொம்ப மோசமாயிருச்சு. அதனால அண்ணாமலை சொன்னது சரியான விஷயம். ஏர்போர்ட் ஆபீஸ்க்கு வாங்கன்னு சொல்றதுதான், ஏர்போர்ட்ல இருந்த அந்த டிஎம்கே காரன், அந்த சன் டிவி காரன், இந்த கருணாநிதி டிவி அவங்கெல்லாம் அண்ணாமலைன்னா மற்றவங்க ஊடகவாதிகள் பணம் கொடுத்துக்கிட்டு கூட்டு சேர்ந்துக்கிட்டு கேட்காத கேள்வி கேட்கறது, திமிரா பேசுறது, இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஊடகவாதி. அதனால கருணாநிதி பண்ண மாதிரி உதச்சாரு கருணாநிதி, ஆளுங்களை வச்சு வேலையை விட்டே தூக்குனாரு. இப்ப இருக்கிற அரசியல்வாதிகளால் அது முடியல. ஆனா ஜெயலலிதா அதை செய்யல. ஜெயலலிதா மேடம் என்ன பண்ணாங்கன்னா, பத்திரிகைகள் மோசமா அவருக்கு எதிராக இருந்தா இது வந்துகிட்டு அவதூறு வழக்குன்னு போட்டு 48 பத்திரிகைகள் மேல அவதூறு வழக்கு போட்டார். அண்ணாமலை போன்றவர்கள் வந்து பேட்டி வந்து ஏர்போர்ட்ல கொடுக்க மாட்டேன்னு சொல்றது சரியான விஷயம். ஏன்னா ஓபன் இது திறந்த வழி, அதுல இருந்துகிட்டு அசிங்கமா சண்டை போட்டுட்டு விஜயகாந்த் எல்லாம் ஏர்போர்ட்ல வரும்போதுதான் வாக்குவாதம் வந்தது. அதனால அவர் எடுத்த முடிவு சரியான முடிவு, அது வந்து இன்றைய சூழ்நிலைக்கு அது தேவையான முடிவு. பத்திரிகை காரங்க வந்தாங்க, நான் நேர அலுவலகத்துக்கு வர சொல்றது நல்ல நடைமுறை. அதனால அண்ணாமலை செய்ய எடுத்த இந்த முடிவு வந்து வரவேற்கக்கூடியது அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வோம். அடுத்தது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இன்னொரு ஆளை போட்டிருக்காங்க. வந்து சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம பேசி இவங்க இவங்க எல்லாம் தலைவர் ஆக்கி விட்டாங்கன்னா என்ன ஆகும், அவரு காங்கிரஸ் தனியா நிக்கணுங்கிறார். காங்கிரஸ் தனியா அப்ப திமுக காரர்கள் சண்டைக்கு போகணும், என்னையா தனியா நிக்கணுங்கிற, என் கூட சேர்ந்து தானே ஜெயிக்கிறதுன்னு திமுக காரன் சொல்லணும். ஆனா காங்கிரஸ் சேர்ந்த யுவி கேஸ் இலங்கே திமுக இல்லாம நம்மள ஜெயிக்க முடியாது, தனியாலாம் நிக்க கூடாது, அப்படி எல்லாம் பேசாதீங்க. ரெண்டு பேத்துக்கும் சண்டை. நாம் பிறரை சார்ந்திருக்க போகிறோமா அல்லது சுயமாக இருக்க போகிறோமா? எவ்வளவு காலம் பிறரை சார்ந்திருக்க முடியும்? காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு என்ற வரலாறு இருக்கிறது. நான் தான் வெல்வேன், நான் தான் தனியாக நிற்பேன், நான் தான் தனியாக தோற்பேன் என்றால் அது உங்கள் இஷ்டம். அண்ணன் நீதி கேசா இலங்குவானவர் யதார்த்தமாக பேசக்கூடியவர், எதையும் ஒளிமறைவு இல்லாமல் பேசக்கூடியவர். அவரை பெரிதாக யாரும் அவர் பேசும் பொழுது நீங்கள் எல்லாம் ஒரு சிலர் எழுந்து சத்தம் போடுற அதெல்லாம் தேவையில்லாதது. சொல்லு பிறந்தையை தனியா நிற்கணும், இன்னமும் உங்களுக்கு குட்டி கட்டி பிறக்கிற மாதிரி 2%, 3%, அதுக்கு மேல கிடையாது. தனியா நின்னீங்கன்னா எல்லா தொகுதியிலையும் டெபாசிட் போகணும். இதுதான் இன்னைக்கு காங்கிரஸ் கூட நிலைமை. அவர் இந்த லட்சணத்தில் என்ன சொல்றாருன்னா, தமிழிசை பாருங்க, அவங்களுக்கு ஒரு பதவி கொடுக்குறாங்களா, தமிழிசையை வந்து அவங்க வந்து அவரை வந்து இது பண்ணாங்களா, கௌரவப்படுத்தினாங்களா அப்படின்னு செல்வப்படுத்தவர் சொல்றாரு. தமிழிசைய பிஜேபியில் கௌரவப்படுத்தின மாதிரி வேற யாரும் கௌரவப்படுத்தலை. தமிழிசையை பாஜக தலைவராக்கினாங்க, தலைவராக்கி முடிஞ்ச உடனே ஹைதராபாத்துக்கு கவர்னர் ஆக்கினாங்க, அதுக்கப்புறம் பாண்டிச்சேரிக்கும் போட்டாங்க. பிஜேபி தலைமையை குற்றம் சொல்ல முடியாத காரணம், தமிழிசைக்கு எல்லா பதவியும் எல்லா அங்கீகாரத்தையும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் தமிழர்களுடைய தமிழிசைய நான் அரசியலில் ஈடுபடணும், கவர்னர் நான் சும்மா உட்கார்ந்துருக்க வேண்டியது வருதுன்னு அவங்க தான் ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்க. பிஜேபி அங்கீகாரம் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. பிஜேபி உரிய அங்கீகாரம் எல்லாருக்குமே கொடுத்தாங்க. இல கணேசன் ஒருத்தர் இருந்தால் இங்கே பிஜேபியோட பழைய ஆளு, அவர் தூக்கி ஒரு ஸ்டேட்டுக்கு கவர்னராக போட்டாங்க. ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார், அவரை தூக்கி கவர்னரா போட்டாங்க. பொன் ராதாகிருஷ்ணன் மந்திரியா போட்டாங்க. இப்ப இளம் எல் முருகன், அவர் வந்து காம்பு பாஜக தலைவரா இருந்தாரு, அவரை தூக்கி மத்திய அமைச்சராக்குறாங்க. ஆக பாஜக மாதிரி அந்த தலைவர்களுக்கு நிறைய பதவி கொடுத்து அங்கீகாரம் கொடுப்பது வேற எந்த கட்சியிலையும் கிடையாது. உங்க காங்கிரஸ் கட்சியிலும் எவ்வளவு கீழ்த்தரமா நடந்துகிட்டு இருக்கு, யாருக்கு பதவி கொடுக்குறீங்க? உங்க எம்எல்ஏ எம்பி எல்லாம் அங்க உங்க மத்தியத்துல போய் ராகுல் காந்தியவும் சோனியா காந்தியவும் ரெக்கமெண்டேஷன் புடிச்சாதானே வருது. எத்தனை பேரை நீங்கள் அங்கீகாரம் செய்கிறீர்கள்? அது வந்து உங்களுக்கு கேவலமான விஷயம். பாஜகவையும் காங்கிரஸையும் இது பண்ணும்போது காங்கிரஸ் மாதிரி ஒரு கேவலமான கட்சி யாருங்க?
இந்த லட்சணத்தில் அந்த மேலிட பொறுப்பாளர் ஒருத்தர் சொல்றாரு, காங்கிரஸ் எம்எல்ஏ எம்பி தான் இதுக்கு போகிறார், நடைப்பயணம் போகணுமா, எங்க நடைப்பயணம் போறது, உங்க மல்லிகார்ஜுன கார்த்திக்கு தான் தலைவர், அவருக்கு 81 வயசு ஆச்சு, அவர் எங்க போய் நடைப்பயணம் போக முடியுமா, உங்க இவருக்கு 77 வயசு ஆச்சு சோனியா காந்திக்கு நடைப்பயணம் போக முடியுமா, இங்க இருக்கிற தமிழ்நாடு இவங்களெல்லாம் எடுத்துக்கோங்க, கார்த்திக் சிதம்பரத்துமே 52 வயசு ஆச்சு, அவர் எங்க நடைப்பயணம், யாருமே எல்லாம் தள்ளாடி தள்ளாடி நடக்கிறாங்க, எல்லாம் வயதான தலைவர்கள் தான் இங்க இருக்காங்க. ஈவிக்கு எழுசலவனுக்கு 76 வயசு ஆயிடுச்சு, 77 வயசு, 77 வயசுல அவருக்கு உடம்பு பூரா நோய், இப்ப அவர் போய் நீ நடப்பயணம் போகணும் போக முடியுமா, காங்கிரஸ்ல எப்ப இளைஞர்கள் வச்சிருந்தீங்க, உங்க இவ மாணிக் தாக்கூருக்கே 50 வயசு ஆகி போச்சு, அவராலேயே முடியாது, ஆனா 48 ஆகி போச்சு, இளைஞர்கள் எங்க காங்கிரஸ்ல இருந்தீங்க, இவரை போட்டீங்கன்னா அண்ணாமலை நடப்பயணம் போட்டாருன்னா பாஜக அளவு இளைஞரை போட்டாங்க, 40 வயசுக்கு உள்ளவரு அவர் போனாரு நடப்பயணம், நீ உரம் கிழவனவங்களையும் இவங்களையும் வச்சுக்கிட்டு நடப்பயணம் போட போறேன் நடப்பயணம் போட போறேன்னு புளிய பார்த்து பூட சுட்டு போட்டுக்கிட்ட கதை அப்படிங்கறது தான் சொல்ல முடியும். அப்புறம் அந்த சத்யராஜ் ஒரு சினிமா நடிக்கிறதுக்கே லாய்க்கில்லாதாரு, சினிமால வில்லனா இருந்த கதாநாயகன் ஆகிய கதாநாயகன் இருந்து மறுபடியும் வில்லனாகவே ஆனாள், சந்தர்ப்பத்துக்கு தகுந்தபடி தன்னுடைய இதோ கலர்கள் மாத்திக்கிறாரு, நிறத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆள், எம்ஜிஆர் அவ்வளவு மரியாதை வச்சாரு, இப்ப திமுகவுக்கு பறை சாற்றிக்கிட்டு இருக்கார், கொள்கை பிறப்பு செயலாளர் ஆகிட்டார். அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுக்கு வெளி மாநிலத்திலிருந்து நிறைய பேர் வராங்க, உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் வேலைக்காக வர்றாங்கல்ல, அவங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் நம்ம திராவிட பாரம்பரியத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ வட மாநில தொழிலாளர்கள் இங்கே வர்றாங்க, அந்த சரியில்லைங்கிறதுக்காக தான் வர்றாங்க, வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் உண்மையிலேயே நம்ம திராவிட மாடல் திராவிட சித்தாந்தம் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு வந்து சுயமரியாதைன்னு என்ன, பகுத்தறிவு சிந்தனை என்ன, திராவிட மாடல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். பாவம் அவனை வச்சு ஒழுங்கா இருக்கான் அப்படின்னு குட்டி சொல்றாக்கணும், திராவிட பாரம்பரியத்தை போய் அவனுக்கு கத்துக் கொடுக்கலாம், அப்படி நீங்க கத்துக் கொடுக்கறதுன்னா நீங்களே ஸ்டாலினே ஒரு கோச்சிங் சென்டர் வச்சு கிளாஸ் எடுத்து வர்றவங்க எல்லாம் வட இந்தியாக்காரவங்க எல்லாம் வச்சு எங்க திராவிட பாரம்பரியத்தை கத்துக்கப்பா, எங்க திராவிட பாரம்பரியத்தை ஆரம்பிச்சவரு எங்க ஈவேரா, அவருடைய பாரம்பரியத்தை நீ கத்துக்கிறதுனா நீ வந்து எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்க, நீ வந்து 70 வயசு 75 வயசான உங்க அப்பாவை கூட ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி, எங்க திராவிட பாரம்பரியமே அப்படிதான், 70 வயதுக்கு மேலே திருமணம் பண்ணுவது தானே எங்களது திராவிட பாரம்பரியம் அப்படின்னு அவனுக்கு கத்துக் கொடுங்க, என் நல்லா இருக்கிறது பிடிக்கல அவனுக்கு, அவன்கிட்ட இன்னொன்று சொல்லுங்க, சொந்த மாடலை கூட கட்டுறதுக்கு பண்ணிக்கப்பா, எங்கள் திராவிட பாரம்பரியத்தை கற்றுக்க, வடைந்தியில் போய் பரப்பு, யூபி இது எம்பியிலலாம் சொந்த மாடலை கூட கட்டிக்கங்க அப்படிங்கிறத வந்து பரப்புங்க, எங்கள் திராவிட பாரம்பரியன்னு அவனுக்கு சொல்லிக் கொடுங்க. அடுத்தது தாயோட கூட உறவுன்னு சொல்லுங்க, அந்த வருது உங்களுக்கு நல்லா இருக்கிறான் இல்லை என்ன ஏன் நல்லா இருக்காங்கிறது தான் உங்கள், அதனால அவனையும் கெடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லிக் கொடுங்க. உங்க அண்ணாதுரை சொன்ன இதை கூட சொல்லுங்க, நல்ல குடும்பத்து பெண்கள் எல்லாம் படிதாண்டா பத்தினி இல்லைன்னு சொன்னபடி அவங்க பேர் அவங்களெல்லாம் இழிவா எப்படி பேசணுங்கிறத வடிந்திய அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. முக்கியமான அது கருணாநிதி திராவிட பாரம்பரியத்தில் அவர் அவர் வசதியெல்லாம் சொல்லிக் கொடுங்க, கள்ள ஓட்டு எப்படி போடுவாரு, எங்க திராவிட பாரம்பரியத்தில் கள்ள ஓட்டு எப்படி போடுவோம், ஆட்களை வச்சு எப்படி அடியாளை வச்சு அடிப்போம், வன்முறை எப்படி தூண்டி விடுவோம், லஞ்சம் எப்படி வாங்குறது, ஊழல் எப்படி பண்றதுன்னா வடிந்திய அவங்களுக்கு இங்கே வரவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. திராவிட பாரம்பரியத்தை சொல்லி கொடுக்குறேன்னா இதை தானே சொல்லிக் கொடுக்க முடியும், வேற எதுவும் சொல்ல முடியும், நல்ல விஷயம் எங்க உங்க திராவிட பாரம்பரியத்தில் இருந்துச்சு, இன்னொரு தம்பாட்டியை கல்யாணம் பண்ணிக்கிறது இதுதானே உங்க திராவிட பாரம்பரியத்தோடு. என்னை பொறுத்தவரை அங்கிருந்து வர்றாங்கல்ல வட இந்தியாக்காரன், அவன்கிட்ட இருந்து இந்த திராவிட அவங்கெல்லாம் நீங்க கத்துக்கங்க, நல்ல விஷயங்கள்லாம் அவன்கிட்ட இருந்து கத்துக்கங்க, நாட்டு பற்றி என்னன்னா அவன்கிட்ட இருந்து கத்துக்கங்க. திராவிட வெளி மாநிலத்திலிருந்து எந்த ஒரு மாநிலத்துக்கும் வந்தவன்லாம் தேசிய கட்சிகளுக்கு தான் ஓட்டு போடுவான், அவன் படிக்காதவன் எதா இருந்தாலும் காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுவான், இல்லைன்னா பாஜகவுக்கு ஓட்டு போடுவான், உங்களை மாதிரி பிரிவினைவாதிகளுக்கு ஓட்டே போட மாட்டான். நாட்டு பற்று என்னங்கிறத வட இந்திய விட்டது உங்க திராவிட மாடல் நீங்க கத்துக்கணும், குடும்பத்துல எப்படி பாசமா இருக்கணும் அப்படிங்கறத அங்கிருந்து வர வட இந்திய உங்ககிட்ட வட இந்திய உங்ககிட்ட இருந்து உங்க திராவிட மாடல் நீங்க கத்துக்கணும். உழைப்புங்கிறது எப்படி 12 மணி நேரம் உழைக்கலாம், 400 ரூபாய் சம்பளத்துல எவ்வளவு நேர்மையா உழைக்கிறான்,
எந்த இதுவும் இல்லை. எதுக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாம் வட இந்தியா ஆளுநர்களை கூட்டியிருந்து இங்க வராங்கன்னா உழைப்பு ஏமாத்தாம கொடுக்க குறைந்த சம்பளத்தை வாங்கிட்டு உழைத்து கொண்டிருக்கான் அவனிடமிருந்து உழைப்பை இந்த திராவிட பாரம்பரியம் நீங்க எல்லாம் கத்துக்கங்க. எல்லாத்துக்கும் மேல குடும்ப பற்ற கத்துக்கங்க. அதாவது குடும்பத்தையும் குழந்தைகளையும் அங்க விட்டுட்டு வந்து இங்க ஒரு நாளைக்கு 400 ரூபாய் 500 ரூபாய் சம்பாதிச்சு 100 ரூபாய் 200 ரூபாய்ல செலவு பண்ணி மீதி ஒரு நாளைக்கு 200 ரூபாய் மிச்சம் பிடிச்சு 5000 ரூபாய் 6000 ரூபாய தன்னுடைய மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் தாய் தந்தைகளுக்கும் அனுப்புறான் பாருங்க. அந்த குடும்ப பொறுப்பை அந்த குடும்ப பாசத்தை உங்களை மாதிரி திராவிட மாடலாம் கத்துக்கு. அவன்கிட்ட இருந்து நீங்க கத்துக்க வேண்டியதுதான் நிறைய விஷயம் இருக்கு. உங்ககிட்ட இருந்து மற்றவனுக்கு கத்து கொடுத்தீங்கன்னா அவனும் குட்டிச்சவராயிரும் நாடும் குட்டிச்சவராயிரும். சத்யராஜ் மனசாட்சி படி பேசுங்க, பார்த்து பேசுங்க. எதுக்கு எடுத்தாலும் திராவிட மாடல் பெரியார் மண்ணு கால் துப்புற மண்ணு இந்த பெரியார் மண்ணு திராவிட மாடவங்க எல்லாம் கால் துப்பணும். நல்ல விஷயத்தை எது இந்த நாட்டுக்கு சொல்லி கொடுத்தீங்க சொல்லுங்க. அத்தனை கெட்ட விஷயத்தையும் கொடு இந்த நாட்டுக்கு கொடுத்து இந்தவன் சொல்லுங்க. எப்படின்னா நீ அரசியலுக்கு போப்பா, அரசியலுக்கு போய் எங்க ஸ்டாலின் மாதிரி 30,000 கோடி அடி நாட்டு மக்கள் மாதிரி இதை அடி அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஏதாவது ஒரு நல்ல குணம் திராவிட இயக்கத்திடம் இருந்த ஒரு நல்ல குணத்தை சொல்லுங்க. அப்புறம் அவங்க திராவிட மாடலை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் என்பதை சத்யராஜுக்கு நாங்கள் வந்து கருத்தா பதிவு செய்வோம். அடுத்தது சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்கார், இந்த அரசாங்கம் ரொம்ப நாளைக்கு தாங்காது 6 மாசத்துல கவுந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய அபிப்பிராயம் வந்து இது மாதிரி கவர்மெண்ட் எப்பயும் நிக்காது. நான் நினைக்கிறேன் வந்து அடுத்த வருஷம் மார்ச்க்குள்ள புது தேர்தல் வருவோம். மத்திய அரசாங்கத்தை பாஜக அரசாங்கம் அவர் ஒரு அரசியல் சாணக்கியர்னு சொல்லுவாங்க. நிறைய வழக்கு போடுவார், நல்ல விஷயமும் நிறைய பண்ணியிருக்காரு. கோமாளித்தனமான விஷயங்களும் சுப்பிரமணிய சாமி நிறைய பண்ணியிருக்காரு. அவர் எங்க போனாலும் அவருக்கு மந்திரி பதவி வேணும், அதுலயே நிதியமைச்சர் வேணும். அவருக்கு 80 வயசை தாண்டிடுச்சு, பிஜேபியில் கொடுக்குற மாதிரி இல்லை. மந்திரி பதவி கொடுக்கலன்னு மோடியை திட்ட ஆரம்பித்து விட்டார். அதுதான் அவருடைய எதிர்ப்பு. அவர் ஒரு மந்திரி பதவி கொடுத்து உட்கார விஷயம்னா வாயை திறக்க மாட்டார். பிஜேபி என்ன பண்ணாங்க, ராஜ்யசபா எம்பி ஆக்கி பார்த்தாங்க, ஒரு வாய மூடுவார். ராஜ்யசபா எம்பி ஆகணும்னா மந்திரி கொடுக்கலன்னு திட்டினாரு. இப்போ ராஜ்யசபா எம்பியும் நிறுத்திட்டாங்க. அதனால அவர் என்ன சொல்றாரு, பாஜக அரசு கவிழ்ந்து விடும் 6 மாசத்துல. சரி, அவர் சொல்றதுக்கு ஒரு லாஜிக் வேணும், எப்படி கவரும் அப்படின்னு. 292 சீட்டு இப்போ வந்து அவங்களுக்கு இருக்கு. ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு 272 போதும். சந்திரபாபு நாயுடு 16 இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. சந்திரபாபு நாயுடு காலவாரிடுவாரு. சந்திரபாபு நாயுடு எல்லாருக்கும் சொல்றேன், சென்டிமெண்டலா உள்ளபூர்வமா அவங்களோட வந்து இணைஞ்சிட்டார் பாஜக. ஏன் பாஜகிட்ட உள்ளபூர்வமா இணைஞ்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெகன்மோகன் ரெட்டின்னு அங்கே முதலமைச்சர் இருந்தாரு, அவர் சந்திரபாபு நாயுடுவை கைது பண்ணி உள்ள போட்டார். சந்திரபாபு நாயுடு கைது பண்ணி உள்ள போட்டவுடனே யாருமே அவருக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. சந்திரபாபு நாயுடோட பையன் நேராக அமித்ஷாட்ட போய் அழுதுட்டு எங்கள் அப்பாவை காப்பாத்துங்க அப்படிங்கும்போது இந்த விஷயத்துல அமித்ஷா மிகப்பெரிய உதவியெல்லாம் செஞ்சு அவர் சந்திரபாபு நாயுடு சிறையிலிருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு அத்தனை உதவியும் அவர் தான் செஞ்சார். சட்டப்பூர்வமாக எல்லாத்தையும் அந்த குடும்பமே வந்து அமித்ஷாவுக்கும் பிஜேபிக்கும் மோடிக்கும் நன்றியோட இது பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, அதனாலதான் இப்ப அவங்க குடும்பமே என்ன ஆயிடுச்சு, அவரு அமீர் மோடிக்கு முன்னாடி உட்காரவே ஏன் பயப்படுறாருன்னா அவ்வளவு பெரிய உதவிய ஆபத்து காலத்துல அவங்க செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு மந்திரி பதவி கொடுக்கலனாலும் சந்திரபாபு நாயுடு போக மாட்டாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஜெகன்மோகன் ரெட்டி அங்க இருக்காரு, அவர் மேல சிபிஐ வழக்குகள் நிறைய இருக்கு. இவர் ஆட்சிக்கு வந்து பதவியில இருந்தாருன்னா பாஜகவோட உதவியால் சிபிஐ வழக்க பூரா ஜெகன்மோகன் ரெட்டி மேல இன்னமாக இருக்கி அவருடைய அரசியல் வாழ்வையும் முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு. அதனால இத்தனை வாய்ப்பையும் விட்டுட்டு அந்த 16 MP அவர் வந்து உங்களை விட்டு போவாரா? ஆக போனா அந்த நிதிஷ்குமார் போகலாம். அந்த 13 இல்லைனாலும் 279 சீட்டுல வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மெஜாரிட்டி டெஃபினட்டா இருக்கும். அதோட சுயேட்சி எம்பிக்கள் எல்லாம் ஒரு 10 பேர் சேர்ந்துட்டாங்க. ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் இவங்க எல்லாம் வந்து ஃபுல்லா அவருக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. அதனால பாஜக ஆட்சி கவிழும் அப்படிங்கிற என்னது இதுக்கு இதுக்கு அடிப்படை இதுவே கிடையாது, ஆதாரம் கிடையாது. கவிழுவதற்கு 1% இது கூட பாஜக ஆட்சி கவிழுவதற்கு வாய்ப்பில்லை. ஸோ பாஜக ஆட்சி வந்து கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு நிச்சயம் தொடர்ந்து நடைபெறும். மாற்றுக்கருத்து இல்லை. மெஜாரிட்டி தனி மெஜாரிட்டி இருக்கும்போது செய்யாத விஷயத்த
இந்த கூட்டணி இதில் அவங்க செய்வாங்க, குறிப்பாக திமுக மேல நடவடிக்கை எடுக்கும். ஆனால் சந்திரபாபு நாயுடுக்கு திமுகனாலே பிடிக்காது, இவங்க பண்ணுற கூத்தெல்லாம் அவர் பார்த்துட்டு இவர்கள்னாலே பிடிக்காது. அதில் வேடிக்கை நிதிஷ்குமாருக்கு இந்த கூட்டத்தை கண்டாலே பிடிக்காது. ஐஎன்டிஏ கூட்டணியில் நிதிஷ்குமார் இருக்கும்போது அவர் பேசும்போது இங்கிலீஷில் பேசுங்க, நாங்கள் அவர் ஹிந்தியில் தான் பேசினார். அப்போ நிதிஷ்குமார் கிட்ட அது முடியாது, எனக்கு இங்கிலீஷ் தெரியும், நான் ஹிந்தியில் தான் பேசுவேன், நீங்கள்லாம் ஹிந்தி கற்றுக்கங்க. உடனே டிஆர் பாலி எழுந்திரிச்சு, நீங்கள் ஹிந்தியில் பேசுகிறீங்களே அதை இங்கிலீஷில் நம்ம ஒரு ஆளை வச்சு மொழிபெயர்த்து சொல்லுங்க. அதுக்கும் சொன்னார் நிதிஷ்குமார் முடியாது, எல்லாம் ஹிந்தியை கற்றுக்கங்க. ஸோ இந்த கூட்டத்தை வந்து அவருக்கு சுத்தமாக பிடிக்காது, அதனால தான் அந்த கூட்டம் ஆடி போயிடுது. அங்கே மெஜாரிட்டியை நிரூபிக்கக்கூடிய இடத்துல வந்து சந்திரபாபு நாயுடு, தங்களுக்கு பிடிக்காத சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு இது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அடி. அது இப்போ மறுபடியும் நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக வந்துட்டாங்க, அமித்ஷா அவங்க தான் வந்துட்டார். அதனால சிபிஐ இடி இதெல்லாம் வச்சு அவங்க நடவடிக்கை எடுப்பார்கள் அப்படின்னு நம்புவோம். 6 மாத காலம்தான் கெடு பாஜகவுக்கு. பாஜக 6 மாசத்துக்குள்ள திமுக மேல இவங்க இவரு மேல கெஜ்ரிவால் மேல நடவடிக்கை எடுத்த மாதிரி நடவடிக்கை எடுத்து அவர்களுடைய அத்தனை ஊழலுக்கும் உள்ள தள்ளல. அதற்கப்புறம் பாஜகவுக்கு எதிரான அத்தனை பிரச்சாரத்திலும் நாங்கள் ஈடுபடுவோம், அவர்களையும் நம்ப முடியாது, அவர்கள் திமுகவின் பி டீம்ங்கிறது உறுதியாயிரும். 6 மாசம் டைம், எல்லாரையும் முடிப்பாங்க, தமிழ்நாடு மட்டும் விட்டுருவாங்க. அமித்ஷாவை அடக்கி வைங்க, மோடி அமித்ஷாவை அடக்கி வைக்கலன்னா நீங்க அவரு கனிமொழி மூலமா எல்லா விஷயத்தையும் பண்ணுவாரு. பொன்முடி வந்து ரிலீஸ் ஆகி வந்து மந்திரி ஆனதுக்கு காரணமே அமித்ஷா தான். அதனால பாஜக எந்த அளவுக்கு திமுக எதிர்ப்பு விஷயங்களை பண்றீங்களோ அப்பதான் நீங்க வந்து காலூன்ற முடியும் தமிழ்நாட்டில். அதனால பாஜக அவ்வளவு சீக்கிரம் கவிழாது, கவிழுவதற்கு வாய்ப்பில்லை. பாஜக தொடர்ந்து இருக்க வேண்டும், திமுக அரசாங்கத்துக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும், திமுகவை சேர்ந்த ஊழல்வாதிகள் அத்தனை பேரையும் உள்ள தள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவாவது இந்த பாஜக ஆட்சியில இருக்கணும்னு வேண்டும் அப்படிங்கிறதையும் பதிவு செய்வோம். அடுத்த விஷயம், சவுக்கு சங்கத்தில் 3வது நீதிபதி பல்கேஷ்டர் அந்த அவர் உள்ள தள்ளினாங்கிற குண்டர்கள் சட்டத்துல, அது வந்து 2வது நீதிபதி சொன்னது தப்புன்ட்டார். 2வது நீதிபதி என்னன்னா, இந்த குண்டர்கள் சட்டத்தை அத்தனை பேரும் சேர்ந்து அதாவது சட்டத்தை வந்து கோமாளிக்கு ஏதாவது இதாக்கிட்டு இருக்காங்க, கேள்வி பொருள் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கம், போலீஸ், நீதிமன்றம், அதாவது அரசாங்கத்துக்கு பிடிக்காதவன போலீஸில் சொல்லி குண்டாசுல போடுறது, அவன் கோர்ட்டுக்கு போனான்னா 8 மாசம் கேஸ் எடுக்கிறது இல்லை, கேட்டால் அவன் கவுண்டர் போடணும், பதில் போடணும், 10வது மாசம் அவனை ரிலீஸ் பண்றது, 10 மாசம் ஜெயில இருந்ததுக்கு நீதிமன்றம் நீதித்து கொடுக்கலன்னா நீதிமன்றத்தை மூடிட்டு போயிருங்கிறேன். நான் இப்ப எல்லாத்துக்கும் என்ன சொல்றேன், அந்த சென்னை உயர் நீதிமன்றம், இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற உயர் நீதிமன்றங்கள் மேல நம்பிக்கை போயிடுச்சு சுத்தமா. ஏன்னா செந்தில் பாலாஜிய அந்த வந்து ஆட்கொணல் உமனு கொண்டு வந்தது சரியா தப்பாங்கிறதுக்கு கடைசி வரை சென்னை உயர் நீதிமன்றம் பதிலே கொடுக்கல, கடைசி வரை பதிலே கொடுக்காம இழுத்தடிச்சாங்க. 3வது நீதிபதி வந்து கொடுக்கல, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தான் தீர்ப்பே வந்தது. அப்ப தீர்ப்பை கொடுப்பதற்கே பயப்படக்கூடிய நீதிபதிகள் அங்க இருக்காங்க, தாங்கள் மிரட்டப்படுகிறோம்ங்கிறதே வெளிப்படையா சொல்றாங்க. அப்ப அரசாங்க அதிகாரிகளிடமும் அரசாங்க அரசியல்வாதிகளிடம் கைகோர்த்து கொண்டு அவர்களுக்கு பயந்து கொண்டு நீங்கள் தப்பான தீர்ப்பை கொடுக்குறீங்கிறதான் உங்க மேல நான் குற்றச்சாட்டு வைக்க விரும்புறேன். அதனால குண்டர்கள் சட்டத்துல கலெக்டர் கண்ணு மூடிட்டு கையெழுத்து போடுறாங்க, கமிஷனர் எல்லாம் கண்ணு மூடிட்டு கையெழுத்து போடுறாங்க. ஸ்டாலின் சொல்லிட்டா குண்டாஸ் தான், நல்லவனாவது கெட்டவனாவது. இப்படிப்பட்ட அநியாயம் அக்கிரமங்கள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு, அதற்காகத்தான் நீதிமன்றத்தை நம்ம நான் 10 மாசம் ஜெயில இருக்கிறவரை தீர்ப்பு வந்து கொடுக்காம இழுத்தடிக்கிறான். அவங்க கேட்கிறாங்க, எப்படி இவ்வளவு சீக்கிரம் நம்பர் ஆச்சு, ஏன் நம்பர் ஆகக்கூடாதா, 10 மாசம் கழிச்சுதான் நம்பர் ஆகணுமா, 10 மாசம் கழிச்சுதான் நீங்க தீர்ப்பு கொடுப்பீங்களா. அதனால குண்டாசுல பாதிக்கப்பட்டவங்க சொன்ன உயர் நீதிமன்றத்தை நம்பாதீங்க, உச்ச நீதிமன்றம் இதுல நேரடியாக நடவடிக்கை எடுக்கலாம். குண்டாசால் பாதிக்கப்படுவர்கள் உச்ச நீதிமன்றத்துல நேரம் போடுங்க, அங்க உச்ச நீதிமன்றத்துல ஒண்ணு வச்சிருக்காங்க, அனாவசியமாக யாரையும் ஜெயிலுக்குள்ள தள்ளக்கூடாது, அதுல உடனடியாக உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். சென்னை உயர் நீதிமன்றத்தின் மேல் நம்ம மக்களுக்கு இருந்த நம்பிக்கை சிதைந்து போய்விட்டது. பல வழக்குகளில் சறுக்குகிறார்கள், தடுமாறுகிறார்கள், மற்றவர்களுக்கு அரசாங்கத்துக்கு சார்பாக அதிகாரிகள் நேரம் போய் பார்க்கிறான். அந்த குற்றச்சாட்டை நான் சொன்னேன், என் வழக்கிலேயே அதிகாரிகள் நேரம் போய் ஜட்ஜ் ரூம்லயே பார்க்கிறான். இது பல வழக்குகளில் நடக்குது. அப்ப நீங்களும் துணை போறீங்களே, நீங்க நடுநிலைமையா இருக்க வேண்டியது, நீதிமன்றங்கள் தன் நடுநிலைமையா இருக்கணும்ல,
மனசாட்சி நீங்க ஈடுபட்டுறாமா, உங்களை நம்பித்தானே வர்றாங்க பாதிக்கப்பட்டவங்க. ஒருத்தனை குச்சி குண்டாசுல போட்ட குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் உங்க முன்னாடி இருந்தவங்க கும்பிடுறாங்க. நீ அங்க அரசியல்வாதி பக்கமும் அதிகாரிகள் பக்கமும் பேரம் பேசிக்கிட்டு அப்படி அவங்க பக்கம் பார்த்துக்கிட்டு அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா, நிச்சயமாக சொல்கிறேன், இறைவனின் தண்டனையை ஒவ்வொரு தவறாக நீ தீர்ப்பு கொடுக்கும் நீதிபதிகள் அனுபவிக்கிற நான் பல பேரை பார்த்திருக்கேன், பல பேரை பார்த்திருக்கேன், பல பேர் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு அதை மனசாட்சிப்படி தீர்ப்பு கொடுங்க. உங்களுக்கு குழந்தை இருக்கு, குட்டி குழந்தைகள் இருக்கு, வீட்டில் இப்போ குடும்பம்னு இருக்கு, குழந்தையும் எல்லாம் கரைசி நல்லா இருக்கணும்னா மனசாட்சியை வைக்காதீங்க, நீதியை கொடுங்கள். நீதி எது பண்ணுங்க, உள்ள வச்சிருக்கீங்கல்ல இவருடைய சிலையை, மனுநீதி சோழன் சிலையை எவ்வளவு பெருசு உள்ள வச்சிருக்கீங்க உயர் நீதிமன்றத்தில், மனுநீதி சோழன் சிலையை பார்த்துட்டு கொடுங்க. சவுக்கு சென்றிருக்கிறவர் நல்ல மனுஷன் இல்லை, அவர் மோசமான ஆளுன்னு நானே சொல்லியிருக்கேன். ஆனா நீங்க குண்டாசல போடுறதுக்கு வந்து இடம் இல்லை. யார குண்டாசல போடணும்னு விதிமுறைகள் இருக்கு. எத்தனை முன்னாள் மந்திரிகளை குண்டாசல போட்டிருக்கீங்க, நீதிமன்றம் அப்ப வேடிக்கை பார்த்தீங்களா இல்லையா? இதே உயர் நீதிமன்றம் அப்ப என்ன ஆச்சு? உங்களுடைய தீர்ப்பு தராசு ஏன் தவறுச்சு? அதைத்தான் கேட்கிறேன். உங்க தீர்ப்பு தராசி என்ன? எல்லாரும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்க முடியுமா? ஒரு ஆளு சாமிநாதன் கொடுத்தா அது தப்புங்கிறீங்க, என்ன தப்பு? கவுண்டர் எல்லாத்துலயும் கவுண்டர் போட்டா தான் நீங்க தீர்ப்பு கொடுக்குறீங்களா? ஹரிபரந்தாமன்லாம் ஒரே நாள்ல தீர்ப்பு கொடுத்தாரு. ஒரு பெண்ணுக்கு நான் போய் அப்பியரான பென்ஷன், விதவை பென்ஷன் கிடைக்கல, ஹரிபரந்தாமன் ரிட்டையர் ஆகி போனார். ஒரே நாள் காலையில பெட்டிஷன் வந்தது, சொன்ன இவங்க வந்து விதவை, அவங்க அப்பா பென்ஷன் கிடைக்கல, அவங்க அம்மாவோட இறந்து போயிட்டாங்க, பென்ஷன் ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கல, அவங்க வறுமையில இருக்காங்கன்னு உடனடியாக அறிபரிந்தாமன் மதியம் 2 மணிக்கு வழக்கில் ஒத்தி வைத்து கவுண்டரா வாங்கினாரு. அந்த சம்பந்தப்பட்ட ஆப்போசிட் பார்ட்டிட்ட கவுண்டர், அதுக்கு அரசாங்கம் ஸ்பெஷலி இது கவுண்டரா வாங்கினாரு இல்ல நம்பர் டேட் போட்டாரா? இதை கருதி உடனடியாக 2:30 மணிக்கு அந்த பெண்ணுக்கு பென்ஷன் கொடுங்கன்னு போட்டாரு. அப்படிப்பட்ட நீதிபதிகள் இதுல இருக்காங்க. அனந்த வெங்கடேஷன் அப்படிதான் கொடுக்கிறாரு. அப்ப சாமிநாதன் ஒழுங்கா கொடுத்தவரையும் அவர் கொடுத்த தப்பு இல்லைங்கன்னா அப்ப நீங்க என்ன எத்தனை வருஷத்துக்கு உருவா போட போறீங்க? இந்த இதுமே வரக்கூடிய இதெல்லாம் குண்டாஸ் எல்லாம் உருவா போட போறீங்களா? 10 மாசத்துக்கு 10 மாசம் கொடுக்க மாட்டீங்களா? கவுண்டர் போடணுமா? அரசாங்க வக்கீல கூப்பிட்டு 2 நாள்ல முடிக்க வேண்டியது, நியாயமா இல்லையான்னு பார்த்துட்டு கொடுங்க. அவன் மேலே தப்பு இருந்ததுன்னா ஜெயிலுக்கு பண்ணுப்புங்க. 10 மாசம் நிலுவையில் வைக்காதீர்கள். அதைத்தான் நான் சொல்றேன், தீர்ப்பை வந்து உடனடியாக கொடுங்கள் அப்படிங்கிற கருத்தையும், மனவேதனையுடன் சென்னை உயர் நீதிமன்றம் நடந்து கொள்ளக்கூடிய இந்த விஷயத்தில் மனவேதனையுடன் நான் பதில் என்ன கேட்டு நான் பாதிக்கப்பட போறேன் அப்பாவியும் அவர்களுக்கு பாவங்களை சும்மா விடாது அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.